Hello everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. In the video, it is about stem cell storage, cord blood banking. Please do like and subscribe my channel and pakkathula irukra bell icon click pannikonga appo dhaan na podra videos ungalku notifications la varum. So modhalla nama stem cells na enna nama paathidalam. In case you are pregnant, ipo neenga regular doctor visits poittu irundinga na kandipa neenga familiar ah irupinga idha pathi. Ena private companies nariya per vandu ungala hospitals la approach pannuvaanga, avanga brochures kudupaanga, enna benefits enna na avanga explain panna try pannuvaanga. So neenga kandipa familiar ah irupinga. And adu store pananum appdi nenachalum stem cells neenga by the end of or 7th or 8th month neenga decide pannikonga adukapram na nama store pandrom appdi na mudivu panadukapram you can get in touch ena nariya companies adukagave exclusive ah irukanga neenga avanga kitta quotation kekkradagattum avanga enna process use pandranga enna method cost eppadi enna neenga adukapram konja time eduthu kolanda porakkirukulla idella decide pandrakku ungalku adu vandu right time ah irukum. So okay, so idhula vandu stem cells na enna அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம் செல்ஸுங்கிறது நம்ம அதாவது குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கிற மெயின் கனெக்டிவிட்டியே வந்து அம்பிலிக்கல் கார்டு நம்ம தொப்புள் கொடி தான். அது ஜஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி வெட்டிடுவாங்க அண்ட் கட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய கார்ட் பிளட்டை தான் எடுப்பாங்க மெயினாக. ஏன்னா அந்த கார்ட் பிளட் வந்து இட் இஸ் ரிச் இன் ஸ்டெம் செல்ஸ். அந்த கார்ட் பிளட்டில் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் அதனால தான் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் இது வந்து முதலே நம்ம டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும், ஏதாவது நாங்கள் ஸ்டோரேஜ்க்கு வந்தது சொல்லியிருக்கோன்னு. அப்போ அவங்களும் எல்லா ப்ரிகாஷன்ஸும் கரெக்டாக எடுத்துடுவாங்க அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அண்ட் இது பயப்படணுமா, இட் வில் ஹார்ம் த பேபி அப்படின்லாம் நினச்சா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர், குழந்தைய தொடக்கூட மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த கார்டு அம்பிலிக்கல் கார்டு கட் பண்ணும் போது அவங்க அந்த பிளட்டை வந்து கார்ட் பிளட் அந்த தொப்புள் கொடி இருக்கக்கூடிய பிளட் எடுத்துருவாங்க. அதில் தான் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஸோ இட் இஸ் ஹார்ம்லெஸ் ஒன். இப்படி தான் அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் நம்ம டெலிவரிக்கு போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த ஒரு ஒரு ப்ரிசர்வேஷன் கிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்து அலாங் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணும் போது நீங்கள் டெலிவரிக்குன்னு கிளம்பும் போது கண்டிப்பாக நீங்கள் அதுவும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டா போதும் அண்ட் அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அவங்க அங்கேருந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் ஸ்டெம் செல் எது இது வந்து இந்த ஸ்டெம் செல்ஸோட யூனிக் நேச்சர் என்ன, எதனால் இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தே சே இப்போ மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80+ ரேர் டிசீஸஸ் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம பாடியே இட் இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. பிரெயின் செல்ஸ் ஆகட்டும், நர்வ் செல்ஸ், ஸ்கின்னுக்கு உண்டான செல்ஸ், மசில் செல்ஸ்னு நிறைய செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து சில செல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து டிவைட் ஆகும், அதாவது தன் உடஞ்சி பிரியும், சில செல்ஸ் வந்து டிவைட் ஆகாது. ஆனால் இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைடும் ஆகும், ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் பண்ணும்போது இட் ஹேஸ் த கேரக்டர் டு ரீப்ளேஸ், வேற ஒரு செல்லாம் இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ஸ்டெம் செல்ஸ் கிட்டே இருக்குது. அதுக்கு தான் அதனால தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் பார்க்கணும், இப்போ ஸ்டெம் செல் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அட்லீஸ்ட் ஃபார் 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது வந்து ஏதாச்சும் ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கா, இல்லை ஏதாச்சும் டைப் ஆஃப் கேன்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் வந்து ஒரு 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெம் செல் ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்கேஸ், அதாவது நமக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம், பட் இன்கேஸ் யூ மே நீட் இன் ஃபியூச்சர். ஸோ அது ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே நான் நல்லா செக் பண்ணியாச்சு, யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ மெடிக்கல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்மிங் இயர்ஸ் வந்து டெபின் காம்ப்ளெக்சிட்டிஸ் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் டைப் 2 கொஞ்சம் காமனானது கூட, அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் அதுக்கெல்லாம் கூட இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ்
நம்ம லாங்கர் ரன் இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா அதிகமாக நமக்கு வந்து இன்னும் வர காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்ல முடியாதனால ஆன் தி சேஃபஸ்ட் சைட் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட். நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க, வில் அவங்களே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உங்கள் ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பாருங்கள் அண்ட் எப்படி அவங்க ப்ரொசீஜர் இருக்கும் என்ன நிறையா க்வெஸ்டின்ஸ் கேளுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் மெயினாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்கேஸ் நாங்கள் அவுட் ஆஃப் த கண்ட்ரி இருந்தோம் அப்படின்னா எப்படி இதை கொடுப்பீங்க, எப்படி அது இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர், இல்லை நாங்கள் பணம் கட்டலை நாங்கள் அந்த வருஷத்தோட போதுன்னா நீங்கள் எங்கள் ஸ்டெம்ஸை அந்த ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டுருவீங்களா இல்லை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் நிறைய எனி க்வெஸ்டின் வந்து அது சில்லினே நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. ஸோ காஸ்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் செகண்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அந்த ஹையர் எண்ட் இருக்கும், ஏன்னா அதுக்கு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது கூடயே வந்து காட் பிளட் கூடயே காட் டிஷ்யூ அதையும் சேவ் பண்ணி வைக்கிறாங்க, ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பம்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, பட் கூட கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே அவங்க பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இப்போ குழந்தை இப்போ நம்ம குழந்தை இதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோன்னா பேபிக்கு த ரெஸ்பெக்டிவ் பேபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, அவங்களோட சிப்லிங்ஸ் பேரண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் மெயின் திங் இந்த ஸ்டெம் செல்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். அண்ட் நாங்கள் என்ன மெயின் அதில் கன்சிடர் பண்ணுறோன்னா இட்ஸ் மோர் லைக் அன் இன்சூரன்ஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது நம்மளுக்கு அது தேவைப்படும்னே கிடையாது, பட் சேஃபஸ்ட் சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோதான். அது ட்வின்ஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் சேஃபஸ்ட் சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த பிளான்க்கே நாங்கள் போகணும். அண்ட் இதில் வந்து மெயினாக என்ன க்யூர் ஆகுன்னா ஒன் டைப் ஆஃப் பிளட் கேன்சர், தட் இஸ் லூக்கியோமியான்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் பிளட் கேன்சர் வந்து இதில், அதாவது 80+ டிசீசஸ் இருக்குது, அதில் ஒன் மெயின் திங் வந்து இந்த லூக்கியோமியாங்கிற டிசீஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இது வந்து க்யூர் ஆகும் இந்த ஸ்டெம் செல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னாலன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஸ்டெம் செல்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யாராச்சும் உங்கள் ஃபேமிலியில் அந்த ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், எனி டைப் ஆஃப் டிசீசஸ். அண்ட் அதோட காஸ்ட் நீங்கள் போங்க, எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, ஈச் கம்பெனிக்கும் ஒரு ஒரு காஸ்ட் ஆகட்டும், அவங்க ப்ரிசர்விங் டெக்னிக்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நவ் கம்மிங் டு ஆர் பிளான், நாங்கள் எந்த ஸ்டோரேஜ் பேங்க் சூஸ் பண்ணோம்னா நாங்கள் லைஃப் செல்லில் தான் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்களும் நிறையா பார்த்தோம், காட் லைஃப் நிறைய இருக்குது இதில், ப்ரைவேட் கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து டேர்னிங் டு பிஸ்னஸ் மாதிரி தான், நிறைய பேர் வந்து தே கம் ஃபார்வர்ட் இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது சரி லைஃப் செல் வந்து எங்களுக்கு கன்வின்சிங்காகவும் இருந்தது, ஸோ அதனால தான் லைஃப் செல்லில் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து 2015 டிசம்பரில் எடுத்தோம், 2016 ஃபெப்ரவரியில் என் குழந்தைங்க பிறந்தாங்க, 2015 டிசம்பரில் என்ரோல் பண்ணோம். அண்ட் பேமெண்ட் த ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணும்போது இட் வாஸ் 2016 ஜான்வரியில் நாங்கள் பண்ணோம். அண்ட் அந்த டைமில் வி பேட் அரவுண்ட் 29,000. இந்த 29,000 வந்து ஃபார் போத் த பேபிஸ், ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்த்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து 29,000 எங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி நம்ம கட்ட வேண்டியது தான். அண்ட் அதுவுமே அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, யூ வாண்ட் இப்போ வந்து லைஃப் டைம் ஒரு ஒரு வருஷமும் அவங்க உங்களை கேட்பாங்க, குழந்தைங்க பர்த்டே அப்போ கண்டிப்பாக அவங்க ரிமைண்டர் மாதிரி கொடுத்து இதில் எப்படி பிளான் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ லைஃப் டைம் இருக்குது, ஸோ அதுக்கான ஒரே காசை நம்ம கட்டிட்டோன்னா பேமெண்ட் ஓகே, இல்லை ஃபார் 25 இயர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை இயர்லி பர் ஆனம் நம்ம எப்படின்னு இயர்லி வைஸ் நம்ம கட்டிக்கலாம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இயர்லி தான் நாங்கள் கட்டிக்கிறோம். ஸோ லைஃப் டைம் அதெல்லாம் வேண்டான்ட்டு இந்த பிளான் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இயர்லி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 7,000, ஒரு குழந்தைக்கு 3,500. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து 7,000 வந்து கரெக்டாக அவங்க பர்த்டே டைம் அந்த ஃபெப்ரவரி 1st அந்த டைம்லேருந்தே அவங்க ரிமைண்டர் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க பர்த்டே டைமில் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் பே பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அந்த காஸ்ட். அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் நான் 29,000 சொன்னேன் இல்லையா, அது இப்போ மேபி வேரி ஆயிருக்கலாம், ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போது 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் தாண்டிருச்சு. ஸோ இப்போ அந்த சார்ஜஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம். நீங்கள் அந்தந்த கன்சர்ன் வெப்சைட்டில் செக் பண்ணாலே தெரியும், அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் அங்கேயே ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து காட் டிஷ்யூவும் தான் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே தான் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம், அதனால இந்த காஸ்ட். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளான்க்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நாங்கள் இதான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூட நம்ம பண்ணும் போது பார்த்தீங்கன்னா
நம்ம வீட்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ரெண்டு ப்ரிசர்வேஷன் கிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரிசர்வேஷன் கிட்ஸ் ரெண்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு எடுத்தனால. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அது ஃப்ரீசரில் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்தடையிலேருந்தே அது ஃப்ரீசரில் தான் அந்த ரெண்டு பேக்கும் இருந்தது. அண்ட் நாங்கள் டெலிவரிக்கு போகும்போது அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் முதலே ஷீலா ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஸ்டெம்செல் ஸ்டோரேஜ் சொல்லியிருக்கோம் அண்ட் சொல்லி கொடுத்து அது நாங்கள் அங்கே ஆப்ரேஷன் தேட்டர்லேயும் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி பிறந்தோடனே அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி பேங்க்கு காமிச்சிட்டாங்க. அண்ட் ரெண்டு இடத்துல இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஒன் இன் சென்னை அண்ட் ஒன் இன் குர்கான். ரெண்டு இடத்துல வந்து இப்போ குழந்தைங்களோட சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அது. அண்ட் கூடவே நான் வந்து ப்ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நம்ம என்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க சாம்பிள் கலெக்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ரீச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு இடத்துலையும் ப்ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காட் டிஷ்யூவோட வெயிட் எவ்வளோ இன் கிராம்ஸில் இருக்குது, அண்ட் அந்த வயலோட சாம்பிள் எவ்வளோ ML எடுத்திருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அது. இந்த ப்ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எவ்ரி இயர் நாங்கள் கரெக்டாக நாங்கள் பே பண்ணிடுறோம். இது வந்து இந்த அமௌண்ட் வந்து இட் இஸ் ஃபார் லைஃப்செல். நீங்கள் வேறு எங்கே நீங்கள் பார்த்தாலும் இட் வேரிஸ், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 7th or 8th month வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஒரு 7th or 8th month நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் இஃப் யூ கோயிங் ஃபார் திஸ். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா முன்னாடி அந்த கிட்டெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோன்னா எனி டைம் டெலிவரிங்கும் போது நம்ம கிளம்பும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கம்பெனியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தெர் ஆர் 2 types. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா ப்ரைவேட்லேயும் ஸ்டோர் பண்ணுறாங்க, இல்லை நம்ம கவர்மெண்ட்லேயும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்டோரேஜ் வந்து இட் இஸ் ஃப்ரீ, அது மோர் லைக் அ டொனேஷன் மாதிரி தான். நம்ம வந்து ஒரு சர்வ்ஸ் நம்ம இது வந்து தொப்புள் கொடி கட் பண்ணி ஸ்டெம் செல்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து எந்த காசு எதுவுமே கிடையாது, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனால் வந்து நம்மளுக்கு எப்போவாச்சும் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குழந்தைது நமக்கே கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அது போயிடும், நமக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் வெரஸ் ப்ரைவேட் எப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக அதுக்குன்னே சார்ஜ் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்ம குழந்தைக்கு நமக்கே தான் திருப்பி கிடைக்கும், அதுக்கான ப்ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டிஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 things. ஸோ எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ இட் இஸ் யோர் சாய்ஸ். பட் சீக்கிரமே நீங்கள் என்னன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுபடி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அண்ட் இஃப் யூர் ட்ரைங் டு டிசைட்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.